தித்திக்கும் தென் தமிழாய் தேன்மொழியின் தித்திக்கட்டும் எங்கும் பரவட்டும் என்ற சொற்றொடரின் வாயிலாக என் தாய் தமிழ் முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் வந்துள்ள பேச வந்துள்ள தலைப்பு பொருணை நாகரீகம். பொருணை நாகரீகம் அல்லது பொருணை அல்லது தன் பொருணை என அழைக்கப்படும் பொருணை ஆற்றங்கரை நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் பூனைக்காயல் அருகே கடலில் கலக்கிறது. பொருணை நாகரிக ஆற்றின் நீளம் சுமார் 70 மைல் ஆகும். இந்த பொருணை நாகரிகம் நம்மிலும் நம் பார்ப்பதற்கு எண்ணியவாறே மிகவும் அப்பேற்பட்ட நாகரிகம் என்பது பல ஆய்வுகள் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது. கீழடி நாகரிகம் எழுத்தறிவு பெற்ற நாகரிகம் என்பது நாம் அறிந்த உண்டு. இந்த கீழடி நாகரிகமே பொருணை நாகரிகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவது உண்டு. இந்தியாவின் வரலாறு தென்னிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும், ஆனால் அது ஏனோ அவ்வாறு இல்லை என்று வின்சென்ட் ஸ்மித் கூறிய கூற்று இன்று நினைவுக்கு வருகின்றது. அதாவது பொருணை நாகரிகத்தில் நெல் பருத்தி ஆகியவற்றை விவசாயம் செய்தது மட்டுமல்லாமல் நீர்ப்பாசனத்திலும் விவசாயத்திலும் நெசவு தொழிலிலும் அன்றே சிலந்து விளங்கி உள்ளனர் என்பது இன்று குறிப்பிடத்தக்கது. இந்த பொருணை நாகரிகத்தின் சில நெல்மணிகளை ஆய்வுக்கு அனுப்பியது சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இன்று தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் சிதைக்கும் நோக்கில் சில ஆதிக்க சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இதற்பூர்வமான அறிவியல் ஆய்வுகள் இதற்கு மிகப்பெரிய சம்பட்டி இடியாக இருக்கும் என்பதில் எனக்கு துல்லியளவும் ஐயமில்லை. இன்று மரத்தமிழரான பொருணை நாகரிகத்தையும் அதன் புகழையும் அதன் பல வளமையையும் போற்றி மகிழுவோம். நம் மரத்தமிழன் இனத்தில் பிறந்தமைக்கு நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் சிப்பிக்குள் இருக்கும் முத்துக்கள் போன்று அமர்ந்திருக்கும் நடுவர்களையும் என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளையும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மண் தோன்றா கல் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியாம் எம் தமிழ் குடி என்ற சொற்றொடர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணமாகி வருகிறது. இந்தியாவின் வரலாறு தென்னகத்திலிருந்து தொடங்கியிருக்க வேண்டும், ஏனோ அது தொடங்காமல் போய்விட்டது. பொதுவாக ஆதி மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை ஆற்றங்கரையோடும் அமைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு அமைத்துக் கொண்ட நாகரிகம் தான் தற்போதைய தாமிரபரணி பெயர் கொண்ட பொருணை நாகரிகமாகும். பொருணை நாகரிகமாக ஆதி மக்கள் தங்களுடைய வாழ்ந்ததற்கு சான்றாக அவர்கள் விட்டு சென்ற எச்சங்களும் இச்சங்களும் சேர்த்து உண்மைத்தன்மை உள்ளதாக காணப்படுகிறது. கொற்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொற்கை சிவகலை போன்ற மாநிலங்கள் தற்போதைய தாமிரபரணி போன்றவை பொதிகையாக உள்ளது. வடக்கில் இருந்து இந்தியாவின் எல்லை ஆரம்பித்துள்ளது. தெற்கில் இருந்து நம் உலகத்தின் எல்லை ஆரம்பித்து உள்ளது என்பது அனைவராலும் கூறப்படும் உண்மையாகும். பெருமை கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொருணை நாகரிகம். சங்க இலக்கியங்களில் பொருணை நதி என்று அழைக்கப்படும் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய மூன்று பகுதிகள் பொதிகை நாகரிகம் ஆகும். பொதிகை மலையில் உருவாகி அம்பா சமுத்திரம், சேரன்மாதேவி, திருநெல்வேலி, ஆதிச்சநல்லூர் வழியாக கடலில் கடக்கிறது. என் போல் உதித்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும், மேக கூட்டங்கள் போல் ஒளிந்திருக்கும் என் பார்வையாளர் அவர்களுக்கும் என் முதற் கண் வணக்கம். புதுகையில் தோன்றி மலைகளில் தவழ்ந்து தென்னகத்தின் வற்றாத ஜீவ நதியால் மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும் திருநெல்வேலியின் தாமிரபரணியை பற்றி கூற வந்துள்ளேன். தாமிரபரணியை பற்றி கம்பர் அழகாக கூறியுள்ளார், பொன் திணைந்த புனல் பெருகும் பெருணை திருநதி என்று கூறுகிறார். இதற்கு அர்த்தம் பொன் துளல்களால் ஓடும் திருநெல்வேலியின் தாமிரபரணியின் நதியின் காரணத்தினால் அதை திருநதி என்று கூறினர். அகத்திய முனிவர் தோற்றினர் காவிரியும் தாமிரபரணியும் ஆகும். அந்த தாமிரபரணிக்கு இல்லாத சிறப்பு வேறு எந்த நதிக்கும் இல்லை என்று அவர் கூறுகிறார். அகத்தியர் தான் மனநோந்து விடுவிக்கவில்லை காவிரியை, விநாயகர் தான் காக வடிவம் கொண்டு அதை விடுவித்ததாக கவிஞர் கூறுகிறார். ஆனால் பரஞ்சோதி முனிவர் இன்னும் தெளிவாக கூறுகிறார், பொதியிலே விளைந்ததாம் சந்தனம் பொதி நதியிலே விளைகின்றதாம் முத்தம். அந்த நதிச்சூழ் பதியிலே விளைகின்ற தருமம் அந்த பதியோர் மதியிலே விளைகின்ற அரும்பு பதி என்று கூறுகிறார். தாமிரபரணி நதிக்கரையில் இருந்துதான் முதல் நாகரிகம் தோன்றியது. அதனால் அதியமான் கண்டுபிடித்த முதல் உலோகம் தாமிரம். அந்த பெயரிலே ஒரு நதி ஓடுகிறது என்றால் தாமிரபரணியில் தானே அதியமான் தோன்றியிருக்க வேண்டும். சிந்தியுங்கள், ஆராய்ச்சியாளர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள் என்று நம்பிக்கையுடன் நன்றி கூறுகிறேன். வணக்கம்.
அப்படி என்று ஒன்று என்றால் அது பாரத நாடாகும். ஏனென்றால் இங்குத்தான் மனிதன் தேவமாகின்றான், தேவ மனிதனாக பிறப்பெடுக்கின்றான். ஆம், இத்தகு பெருமை படைத்த என் பாரத திருநாட்டை வணங்கிக் கொள்கின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால் பொருணை நாகரிகம் என்பது குறித்து இந்த சின்னவளின் சிந்தனையில் ஏற்பட்ட சிதறல்கள் இதோ. திருநெல்வேலி என்று சொன்னாலே அல்வா என்று தான் கூறுவோம். ஆனால் திருநெல்வேலியின் உண்மையான அடையாளம் எது தெரியுமா? நம் பொருணை நாகரிகம் தான். வரலாற்று ஆய்வறிஞர் வின்சென்ட் ஸ்மித் கூறினார், இந்திய வரலாறு தென்னகத்தில் இருந்துதான் தொடங்கியிருக்க வேண்டும், ஆனால் அது ஏனோ நடக்காமல் போய்விட்டது என்று. அதுபோல நம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுத தொடங்கியிருக்க வேண்டும் என பேரவையில் முழங்கியுள்ளார். கண் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற சொற்றுடன் தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிர்பணமாகி வருகிறது. எகிப்து சிந்து சமவெளி நாகரிகங்கள் போல நம் பொருணை நாகரிகமும் ஒன்று. பொதுவாக ஆதி மக்கள் தங்களது வாழ்விடங்களை ஆற்றங்கரையோரம் தான் அமைத்துக் கொள்வார்களாம். அப்படி தற்போது தாமிரபரணி என்று அழைக்கக்கூடிய பொருணை ஆற்றங்கரையில் உருவானது தான் நம் பொருணை நாகரிகம். ஒரு நாட்டின் இனத்தின் ஆதியை தெரிந்து கொள்ள இலக்கியம், கல்வெட்டு, அகல் ஆய்வாராய்ச்சி ஆகிய மூன்று வழிகளை இயற்கை நமக்கு அளித்திருக்கிறது. அதில் இலக்கியம் மிகைப்படுத்தலாம், கல்வெட்டு மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் அகல் ஆய்வாராய்ச்சி என்பது நிலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் எச்சங்கள். எச்சங்கள் என்பதை விட அதை அவர்கள் விட்டு சென்ற மிச்சங்கள் என்றுத்தான் நான் கூறுவேன். 2004 காலகட்டத்தில் சென்னை மண்டல தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான குழு ஆய்வுகளை மேற்கொண்டது. அதில் 3 அடுக்குகள் கொண்ட புதுமக்கள் தாளிகளும் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை வைத்து அவை 3500 ஆண்டுகளுக்கு முந்தியவை என தெரிய வந்தது. அவ்வளவு பழமையானது என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். தாமிரபரணி ஆற்றின் வடக்கே அமைந்திருக்கும் சிறிய நகரமாகிய கொற்கை ஒரு காலத்தில் மிக பெரிய முத்துக்குளிக்கும் துறைமுகமாக இருந்தது. வரலாறு வடக்கிலிருந்து தான் தொடங்கியிருந்தது என பலரால் கூறப்பட்ட நிலையில் தென்னகத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு அல்ல உலகின் வரலாறே தொடங்குகிறது என இந்த அகலாய்வு திட்டமாய் எடுத்துரைக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில் பொருட்களை வைக்க பொருணை அருங்காட்சியகம் என்று தமிழ்நாடு அரசு உருவாக்க இருக்கிறது. அந்த அருங்காட்சியகம் மட்டுமல்ல உலகிலே மூத்த நாகரிகம் பொருணை நாகரிகம் என்பதற்கான சாட்சியகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேச வல்ல திறனை வழங்கிய இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலை சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடர் ஏற்றும் ஆசான்களை வணங்கி மோசமாய் போய் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காக்க ஊழல் என்னும் பூட்டை உடைத்து தேசத்தை வளமையாக மாற்ற வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காரையர்களே, கண்டியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பொருணை நாகரிகம். ஆற்று சமவெளிகளில் தான் நாகரிகங்கள் தோன்றின. தன்பொருணை நதியால் பொதிகை மலையில் உருப்பெற்று நெல்வயல் முழுக்க ஓடி வற்றாத வளம் சேர்க்கும் தாமிரபரணி நதியோரம் 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் பழமையான பொருணை நாகரிகம் தோன்றியது. வான் முட்டும் பொதிகை மலை, அதில் முகில் எட்டும் பான பேரருவி, அணையை நிரப்பி பாபநாச மலையில் இருந்து கம்பீரமாக இறங்குகிறாள் தாமிரபரணி என்னும் தண்ணீர் தாய். எத்தனையோ பல புனித நதிகள் நம் தேசத்தை வளப்படுத்தினாலும் வேறு எந்த ஒரு நதிக்கும் இல்லாத தனி சிறப்பு நம் பொருணை என்னும் தாமிரபரணி நதிக்கு உண்டு. இந்தியாவின் வரலாறு தென்னகத்தில் இருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும், ஆனால் அது ஏனோ நடக்காமல் போய்விட்டது என்று கூறுகிறார் வரலாற்று ஆய்வறிஞர் ஒருவர். கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற சொற்றொடர் கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மணமாகி வருகிறது. சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட நாகரிகம் தாமிரபரணி ஆற்றுவெளி என்பதற்கான தரவுகள் தாமிரபரணி கரையோரமான ஆதிச்சநல்லூரில் கிடைத்தன. தோண்ட தமிழகத்தின் தொன்மையும் புரிந்து கிடந்த உண்மைகளும் வெளிவந்தன. ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் தாமிரபரணி கரையோரம் நெல், பருத்தி ஆகியவற்றை விவசாயம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நெசவு தொழிலும் செய்து வந்தனர் என்பதை அறிய முடிகிறது. கீழடி அகழாய்வு மற்ற அகழாய்வுகளுக்கு முன்னோடி அகழ்வாயாக திகழ்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னரே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்ககால மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்பதை அறிய முடிகிறது. அந்த வகையில் கீழடி என்ற ஒற்றை சொல்லை உலக தமிழர்களை ஒன்றிணைத்தது என்று அறியலாம். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால்
செய்கிறேன். வணக்கம். பொருணை, தன்பொருணல், வன்பொருணல், தன்பொருத்தம் என இத்தனை அழகிய பெயர்களை கொண்டது நம் தாமிரபரணி. நம் நாள்தோறும் பார்க்கின்ற தாமிரபரணி இத்தனை அழகிய பெயர்களை கொண்டது என்று கூட அறியாமல் நாம் இருக்கிறோம். இதில் இன்னும் எக்கச்சக்கமாக ஏராளமான ரகசியங்களும் புதைந்து கொண்டிருக்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய குடி நம் தமிழ் குடி. இந்த வரிகளை கேட்பதற்கு பாதிப்பிற்கு கேலியா இருக்கும். ஆனா இதுல என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா, கல்னா மலை, மண் அப்படின்னா வயல குதிக்கி, கல்லு தோன்றி மலை தோன்றி வயல் தோன்றாத காலத்திலேயே நம்ம தமிழ் மக்கள் தோன்றிட்டாங்க. அதுதான் இதோட பொருள். உலகத்துல ஒவ்வொரு நாகரிகமும் எப்படி தோன்றுது அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரை, அந்த கரையில் அந்த ஆற்றங்கரை வாழ்கின்ற மக்களை வைத்தும் தான் அது தோன்றுறது. அப்படி தோன்றதுதான் சிந்து சமவெளி, எகிப்து நாகரிகம் அது போன்று. அதே மாதிரிதான் நம்மளுக்கு நம்ம பொருணை நதி நாகரிகமும், பொருணை நதி நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம். இதை நம்ம வாயால் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இப்போ அறிவியல் ரீதியா நிரூபிச்சுட்டே வராங்க. எப்படின்னா, தாமிரபரணி பாயும் இடமான ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை அதுலதான் ஆய்வுகள் நடத்தி வராங்க. எப்படி அப்படின்னா, பண்டைய காலத்துல பயன்படுத்தின தாளிகள் அவங்க வந்து போர் வீரர்களாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தெற்கு இந்தியாவில இருந்து போர் வீரர்களாக இருந்தவங்க வந்து நம்ம ஆதிச்சநல்லூர் மாவட்டம் ஆதிச்சநல்லூர் இதுல வாழ்ந்த மக்கள் தான்.